உம்மை தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உம்மைத்தான் நான் அறிகிறேன். நோக்கி பார்க்கிறோம், பிரகாசம் அடைகின்றேன். Thank you appa. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. சொல்லுங்க, உம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீ, இறுதி வரை நீ நடத்தி சொல்லுங்க. சொல்ல சொல்ல உங்களுக்கு இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீ, இறுதி வரை நீ நடத்தி செல்வே. சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. நன்றி அப்பா. அது பிள்ளை அப்பாது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவது அம்மப்பா. ஆமாப்பா அப்பா, எங்களை பாக்குறீங்க, எங்க மந்தாட்ட கேட்கிறீங்க. அவமானம் அடைவதில்லை. தேடினேன், கர்த்தரை தேடினேன், எல்லாவித அச்சத்திலிருந்து எங்களை விடுவித்தீரப்பா. நான் நோக்கி கூப்பிட்டோ, பதில் கொடுக்கிற தகப்பனே பதில் கொடுத்தி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஜெப அபிஷேகம் பெருகுவதாக, உம்முடைய சமூக வாஞ்சை என் பிள்ளைகளுக்கு பெருகுவதாக. எந்த நிலையிலும் உம்முடைய சமூகம்தான் எங்களுக்கு பாக்கியம். பக்தன் ஜெபித்தாரே, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய சமூகத்தில் இருக்கும்படி, உம்மை ஆராய்ச்சி செய்யும்படி. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய சமூகத்தில் இருக்க வாஞ்சித்தது போல நாங்கள் வாஞ்சிக்கிறோம். வேறிடத்தில் 1000 நாள் இருப்பதை விட உம்முடைய சமூகத்தில் 1 நாள் இருப்பது மேலானதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளிலே பலிபீடமே கரைகள் போக்கிடோ, கண்ணீர்கள் துடைத்திடோ, கல்வாரி பலிபீடமே. கரைகள் போக்கிடோ, கண்ணீர்கள் துடைத்திடோ, கல்வாரி பலிபீடமே. பலிபீடமே 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 பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே. பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே. ரத்தம் சிந்தியதால் இலவசமாய் மீட்பு தந்த இரட்சகர் பலிபீடமே. ரத்தம் சிந்தியதால் இலவசமாய் மீட்பு தந்த இரட்சகர் பலிபீடமே. பலிபீடமே 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 கண்ணீர்
கண்ணீர்கள் துடைத்திடோ கரைகள் போக்கிடோ கண்ணீர்கள் துடைத்திடோ கல்வாரி பலிபீடமே கரைகள் போக்கிடோ கரைகள் போக்கிடும் Thank you, Appa. Kannigal thudaithidum. Thank you, Appa. Kalvari balibeedame. Appa. Balibeedame. 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 Appa. Balibeedame. Manniyum manniyum endru manadhara parindhu pesum magimayin balibeedame. மன்னியும் மன்னியும் என்று மனதார பரிந்து பேசும் மகிமை பலிபீடமே இன்றே நீ என்னோடு பரலோகத்தில் இருப்ப என்ற இரக்கத்தின் பலிபீடமே இன்றே நீ என்னோடு பரலோகத்தில் இருப்ப என்ற இரக்கத்தின் பலிபீடமே கரைகள் போக்கிடோ கண்ணீரை துடைத்திடோ கல்வாரி பலிபீடமே தேங்க்யூ அப்பா கரைகள் போக்கிடோ கண்ணீர்கள் துடைத்திடோ கல்வாரி பலிபீடமே 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 தேங்க் யூ அப்பா பலிபீடமே ஏ ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த இடத்துல எலியாவின் பலிபீடம் எழுப்புதல் கொண்டு வந்த பலிபீடம் அப்படியாய் பார்க்க போகிறோம் ஆமென் சொல்லுங்க எலியாவின் பலிபீடம் எழுப்புதல் பலிபீடம் எழுப்புதல் பலிபீடம் குறித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம் எலியாவின் பலிபீடத்தில் வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கல்வாரி பலிபீடத்திலே அதிகமாய் பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் 18:30 முதல் தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம் பலிபீடமே பலிபீடமே பலிபீடம் கட்டின காரியம் அப்பொழுது எலியா 30 ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் பலிபீடத்தை எப்படி செப்பனிட்டார் பாருங்கள் உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப்பு யாக்கோப்புக்கு என்ன பெயர் சொல்கிறார் இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப்பு கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப்புன்னு சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப்பு நாமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பெறுகிற யாக்கோப்பின் சந்ததி ஆமென் யாக்கோப்புடைய குமாரரால் உண்டான இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்தார் ஆமென் சொல்லுங்க அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டினார் சொல்லுங்க கற்களாலே கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கு என்று கர்த்தருடைய நாமத்திற்கு என்று பலிபீடத்தை கட்டுகிறார் பலிபீடத்தை கட்டுகிறார் அந்த ஜீவனுள்ள கல் என்று இயேசுவை குறித்து எழுத அந்த கற்கள்னா நாமதான் நாமெல்லாம் கற்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கற்கள் ஒன்று பேதுரு எடுங்கள் பார்க்கலாம் ஒன்று பேதுரு அங்கே கர்த்தர் ஜீசஸ் தான் அடிக்கல் கல் ஜீவனுள்ள கல் நாமெல்லாம் கற்கள் ஹல்லேலூயா ஆமென் 2:4 ஜீசஸ ஜீவனுள்ள கல்லாய் சித்தரிக்கிறார் பேதுரு மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதோ விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் சொல்லுங்க ஜீவனுள்ள கல்லாகிய ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவினிடத்தில் நாமெல்லாம் சேர்ந்து விட்டோம் நாமெல்லாம் சேர்ந்து விட்டோம் அடிக்கடி சத்தம் ஆளுங்கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னு நம்முடைய செய்தியை பார்ப்பீங்களா ஆளுங்கட்சியில் சேர்ந்துட்டாங்களா ஏன்னா ஆளுங்கட்சிக்கு தான் மவுசு இருக்கு
நமக்கு ஆளங்கட்சி நமக்கு ஜீசஸ் அவர்தான் ஜீவனுள்ள கல் அவர்தான் ஜீவனுள்ள கல் அந்த ஆளங்கட்சியாய ஜீவனுள்ள கல் ஆளங்கட்சியாய ஜீவனுள்ள கல் அவரிடத்தில் நாமெல்லாம் சேர்ந்துட்டோம் அவரிடத்தில் நாமெல்லாம் சேர்ந்துட்டோம் அதினால நாமும் ஜீவனுள்ள கல்லா மாறறோம் சொல்லுங்க நாமும் ஜீவனுள்ள கல்லா மாறறோம் கைலட்ட ஆமென் சொல்லுங்க ஆமென் ஜீவனுள்ள கல்லா ஜீவனுள்ள கல்லா ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம் ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம் ஆமென் சொல்லுங்க ஆமென் ஒவ்வொரு ஒரு கல் ஆமென் ஜீசஸ் தான் அடி கல் ஆமென் நம்மள மேலே 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 போற கல் ஆமென் ஆவிக்கேற்ற மாளிகை ஆவிக்கேற்ற மாளிகை தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி செலுத்தும்படி சொல்லுங்க தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற ஆவிக்கேற்ற பலிகள் செலுத்துவோம் பலிகளை செலுத்துவோம் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் நாமதா பரிசுத்த ஆசாரிய கூட்டம் நாமதா நன்றி ராஜா இயேசு ராஜா சொல்லுங்க நன்றி ராஜா இயேசு ராஜா ஜீவனுள்ள கல்லே ஜீவனுள்ள கல்லே உம்மிடத்தில் சேர்ந்ததா உம்மிடத்தில் சேர்ந்ததா நாங்களும் ஜீவன் தரும் கல்லாய் மாறி விட்டோம் நாங்களும் ஜீவன் தரும் கல்லாய் மாறி விட்டோம் இங்கே எங்கோ தேடப்படாத கல்லா இருந்த எங்களை கொண்டு வந்து மாளிகைக்கு கல்லா வச்சிட்டீங்க பார்க்கலாம் நன்றி அப்பா நன்றி அப்பா உம்முடைய ஆவிக்குரிய மாளிகையில உம்முடைய ஆவிக்குரிய மாளிகையில எங்களுக்கு இடம் கொடுத்தீங்களே நன்றி அப்பா எங்களுக்கு இடம் கொடுத்தீங்களே நன்றி பலி செலுத்த ஆசாரிய கூட்டமா பலி செலுத்த ஆசாரிய கூட்டமா நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம் சொல்லுங்க கட்டப்பட்டு வருகிறோம் எப்ப ஃபினிஷ் ஆகும் கட்டடம் அவர் வரும்போது ஃபினிஷ் ஆயிடும் ஹalleluya ஹalleluya மாளிகை ஃபினிஷ் ஆகும் கட்டப்பட்டு வருகிறோம் கட்டப்பட்டு வருகிறோம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமா பரிசுத்த ஆசாரிய கூட்டமா பலி செலுத்த கூட்டமா பலி செலுத்த கூட்டமா ஆவிக்கேற்ற மாளிகையா ஆவிக்கேற்ற மாளிகையா மூணு ஞாபகம் ஆவிக்கேற்ற மாளிகை ஆவிக்கேற்ற மாளிகை பலி செலுத்த கூட்டம் பலி செலுத்த கூட்டம் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் ஹalleluya ஹalleluya ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா இதே கல்லுதான் நான் இதை தியானிக்கிற போது ஆதியாகமத்துக்குள்ள ஆண்டவர் நடத்தினார் ஹல்லேலூயா உற்சாகமா இருக்கிறீங்களா இந்த வசனத்தை தியானிப்போம் இன்னும் சில நிமிடங்கள் தான் ஆதியாகமம் 28 நடத்தினார் 28 ஆதியாகமம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் பலிபீடமே பலிபி ஆதியாகமம் 28 பலிபீடமே ஹல்லேலூயா பலிபீடமே 28:11 பாருங்க ஒரு இடத்திலே வந்து யார் அவன் யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு இடத்துக்கு வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தலையில வைக்கிறார் ஒரு கல் மேல தலப்படு அந்த கல்லு தான் ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம் ஜீசஸ் எப்படிப்பட்ட கல் வெளியேறப்பட்ட மனிதனால் தள்ளப்பட்ட மனிதனால் தள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வெளியேறப்பட்ட கல்லே வெளியேறப்பட்ட கல்லே ஜீவனுள்ள கல்லே ஜீவனுள்ள கல்லே உமக்கு ஆராதனை அந்த கல்லு யாக்கோபு தலைக்கு வந்ததனால வானம் திறந்தது சொப்பன வந்தது ஏணியை காண்கிறான் ஏணியை காண்கிறான் தூதர்கள் ஏறுவதை இறங்குவதை காண்கிறான் ஆமென் எப்படி இருக்கும் சோர்ந்து போய் படுத்திருந்து பயந்து படுத்திருந்த யாக்கோபுக்கு பரலோகம் திறந்தது ஆமென் இன்னைக்கு உனக்கு பரலோகம் திறப்பதாக ஆமென் உன் குடும்பத்துக்கு பரலோகம் திறப்பதாக ஆமென் சப்தம் உண்டாகிறது ஆமென் ஜேக்கப் என்று கூப்பிடுகிறார் கர்த்தர் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தா நான் உன் கர்த்தா நான் உன் கர்த்தா உன் தகப்பனுடைய கர்த்தா உன் தகப்பனுடைய கர்த்தா நான் ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனா ஈசாக்கின் தேவனா சப்தம் உண்டானது ஆமென் ஒவ்வொரு நாளும் தேவ சப்தம் உண்டாவதாக ஆமென் என் மகனே நீ தலையில உன் தலை என்பது சிந்தையை குறிக்குது சிந்தையில இயேசு இருந்தா நிந்தை இல்ல ஆமென் சொல்லு பார்க்கலாம் ஆமென் சிந்தையில இயேசு இருந்தா சிந்தையில இயேசு இருந்தா நிந்தைய நீ மேற்கொண்டுவா நிந்தைய நான் மேற்கொண்டறலாம் அந்த இயேசு இருப்பதால பரலோகம் திறக்குது ஆமென் வார்த்தை உண்டாகுது ஆமென் கர்த்தருடைய பேச்சு கேக்குது ஆமென் இது உண்மையா இன்றைக்கு கூட அதிகாலையில இருந்து நான் அவர் குரலை கேட்டு வந்து நிக்கிறேன் கை தட்டுங்க பார்க்கலாம் இயேசையா
രക്ഷകരെ സുഖം തരോ എൻ ദൈവമേ സുഖം തരോ എൻ ദൈവമേ സുഖം തരോ ജേക്കബ് നാൻ ഉൻ ദേവൻ നീ പടുത്തിരിക്കുന്ന ഭൂമിയെ ഉനക്ക് നാൻ ഉനക്കും உன் சந்ததிக்கும் தருவே எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் தேங்க் பண்ணுங்க பார்க்கலாம் மகனே ஜேக்கப் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவே உன் பிள்ளைகளில் தருவே உன் சந்ததிக்கு தருவே நன்றி அப்பா நீ பெருகுவா உன் சந்ததி தூளை போல மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே பரம்புவா உனக்குள்ளோ உன் சந்ததிக்குள்ளோ பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் காரணம் சிந்தையில இயேசு வந்துட்டாரு உன் தலையில கல்லு கல்லு மேல தலையில கல்லு மேல உன் தலை இருக்கு இயேசுவாய ஜீவனுள்ள கல்லு மேல உன் சிந்தை இருக்கு ஆமென் சொல்லுங்க பாக்க ஆமென் ஒவ்வொரு நாளும் சிந்தையை நிரப்புவீங்களா எதால அவருடைய வார்த்தையால இயேசு சிந்தைக்குள்ள வர வர வானம் திறக்கப்படும் வசனம் உண்டாகும் சொல்லுங்க வானம் திறக்கப்படும் இதயத்துல வசனம் உண்டாகும் அந்த நிச்சயத்தோடதான் வந்து நிக்கிறேன் என் சிந்தையில இயேசு இருப்பதால நான் வசனத்தை நிரப்புவதால ஒவ்வொரு நாளும் வானம் திறக்கப்படுகிறது வசனம் உள்ளத்துல உண்டாகுது நந்தி ராஜா சொல்லுங்க நந்தி ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா மனிதரால் தள்ளப்பட்ட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேறப்பட்ட ஜீவனுள்ள கல்லாகி எங்கள் அருணாதர் ஏசையா ஜீவனுள்ள கல்லே ஜீவனுள்ள கல்லே உமக்கு நன்றி உமக்கு நன்றி அற்புத கல்லே அற்புத கல்லே எங்கள் அடிக்கல்லே எங்கள் மூளைக்கல்லே மூளைக்கல்லே உமக்கு நன்றி மூளைக்கல் மூளைக்கு கல்லு ஆமென் சொல்லுங்க மூளையில கல்லு இந்த மூளைக்கு கல்லு நீங்க தான் எங்கள் சொல்லு நீங்க தான் ஏசையா 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 உம்மோடு நாங்கள் சேர்ந்ததாலதான் நாங்களும் ஜீவனுள்ள கல்லா மாறிட்டப்பா தள்ளப்பட்ட கல்லா இருந்த எங்கள் எங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் மாளிகைக்கு கல்லா கொண்டு வந்துட்டீங்க உமக்கு நன்றி அப்பா சோ கற்களை எடுத்து மீண்டும் எலியாவுக்குள்ளே போவோம் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம் பலிபீடமே கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் Thank you, Appa. கல்வாரி பலிபீடமே கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே சோ பலிபீடத்தை கட்டி 33 பாருங்க 32 பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி 33 காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் வைத்தான் அந்த விறகுதான் பலிபீடம் சிலுவை மேல இயேசு வைக்கப்பட்டார் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா அந்த பலிபீடமாகிய கல்வாரி பலிபீடம் நாம் நினைவு கூறுகிறோம் ஆமென் ஆமென் அந்த பலிபீடம் தான் நம்மை வாழ வைக்கிற பலிபீடம் விறகு மேல் அந்த காளையை வைத்தது ஆண்டவராய் இயேசு சிலுவை மேல் வைக்கப்பட்டார் அடுத்து 34 இவர் செய்கிற காரியம் பாருங்க பிற்பாடு அவன் நீங்கள் நாளுகுடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார் பின்பு இரண்டாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றார் இரண்டாம் தரமும் ஊற்றினார்கள் அதற்கு பின்பு மூன்றாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றார் மூன்றாம் தரமும் ஊற்றினார்கள் அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென் இதுதான் தண்ணீர் பலிபீடத்தில் தண்ணீர் 5 இடங்களை 34 வசனத்துல 5 இடத்துல பார்க்கிறோம் ஊற்றுங்கள் 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 ஊற்றினார்கள் ஊற்றினார்கள்
ஊற்றுமையா உங்க வல்லமை ஞாபக பாட்டு ஞாபகம் வருதா ஊற்றுங்கள் 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 ஊற்றினார்கள் ஊற்றினார்கள் நிரம்பியது நிரம்பியது சுற்றிலும் ஓடியது சுற்றிலும் ஓடியது தண்ணீரால் நிரப்பப்பட்டது தண்ணீரால் நிரப்பப்பட்டது பலிபீடம் நிரப்பப்பட்டது பலிபீடம் நிரப்பப்பட்டது அப்ப இத தியானிக்கிற போதுதான் கல்வாரியில அங்கே குடத்திலிருந்து நாலு குடம் தண்ணி இங்க அங்கே விலாவிலிருந்து தண்ணீர் வந்ததா யோவான் 19:34ல இப்படியாய் வாசிக்கிறோம் அந்த பலிபீடம் கல்வாரி பலிபீடத்திலே அவர் குடத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வரல விலாவிலிருந்து தண்ணீரை ஊற்றுகிறார் வாசி மகனே ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் அவருடைய விலாவில் குத்தினான் குத்தப்பட்ட உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது ஹல்லேலூயா இரத்தமும் தண்ணீரும் ஊற்றப்பட்டது ஆமென் ரத்தம் ஏற்கனவே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்பொழுது தண்ணீர் ஊற்றப்படுகிறது ஆமென் சொல்லுங்க ஆமென் இங்கே நாலு குடம் தண்ணி தான் ஆனா நமக்கு நாளெல்லாம் தண்ணீர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென் நாலு குடம் தண்ணீர் இன்றைக்கு நம்ம கல்வாரி பலிபீடத்தின் நாளெல்லாம் தண்ணீரை பெற்றுக் கொள்கிறோம் ஆமென் இரத்தத்தை பெற்றுக் கொள்கிறோம் ஊற்றுமையா உங்க வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் கல்வாரி பலிபீடத்திலிருந்து வருகிற தண்ணீர் அது வற்றாத நீரூற்று அது வற்றாத நீரூற்று வந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் நாலு குடம் தண்ணீர் இல்ல நாளெல்லாம் தண்ணீர் நாலு குடம் தண்ணீர் இல்ல நாளெல்லாம் தண்ணீர் வற்றி போன தண்ணி இல்ல வற்றாத ஜீவ தண்ணீர் வற்றி போன தண்ணீர் அல்ல வற்றாத ஜீவ தண்ணீர் அதுதான் ஆவியானவர் அதுதான் ஆவியானவர் நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களுக்கு நீ ஊற்றுகிற ஜீவ தண்ணீருக்காக நன்றி அப்பா பலிபீடமே கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே ஊற்றுமையா வல்லமையை எத்தனை பேர் ஏங்குறீங்க அந்த ஊற்று தண்ணீர் மக்கள் பெருகுவதாக சொல்லுங்க தேசத்துல தேசமெங்கும் ஊற்றுமையா ஊற்றுமையா தேங்கியப்பா விழிந்தோடும் தண்ணீர் வாய்க்கால நிரப்புவதாக சபைகள் நிரம்புவதாக ஜீவ தண்ணீரால் சபைகள் நிரம்புவதாக ஜீவ தண்ணீரால் சபைகள் நிரம்புவதாக தேசம் நிரம்புவதாக தேசம் நிரம்புவதாக இதயம் நிரம்புவதாக இதயம் நிரம்புவதாக மாம்சமான யாவர் மேலும் குற்றுவேன் என்று மக்கள் எல்லாம் இறைவாக்கு குறைப்பார் என்றீரே மாம்சமான யாவரே ஊற்றுவேன் என்றீரே மக்கள் எல்லாம் தீர்க்க தரிசன சொல்வார்கள் என்றீரே மக்கள் எல்லாம் இறைவாக்கு குறைப்பார் என்றீரே ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோ வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோ தாகத்தோடு காத்து தேங்க்யூ தேசத்துல ஊற்றப்பட வேண்டும் சொல்லுங்க தேசத்துல சபையில குடும்பத்துல ஊற்றப்பட வேண்டும் கல்வாரி ரத்தம் கல்வாரி ரத்தம் ஹல்லேலூயா
நன்றி ஆண்டவரே சொல்லுங்க ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே நாங்கள் கனவுகள் காட்சி சொல்லுங்க ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோ எங்கள் தேசத்துல ஊற்றுமையாத்தமே தாகத்தோடு காத்திருக்கிறோ தாகத்தோடு காத்து தேங்க்யூ அப்பா ஊற்றி கொண்டிருக்கிறார் ஒரு வாக்கு தத்தம் ஊற்றப்படும் போது ஆவியான ஊற்றப்படுவதால் உள்ள ஆசீர்வாதம் பார்த்து நம்ம குயிக்க முடிக்க பார்க்கிறோம் ஏசையா 32 ஹல்லேலூயா ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து 32 எடுத்து 32:15 ஒரு அருமையான வாக்குத்தத்தம் அதிகமா நான் தியானிக்கிறது உண்டு உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே அப்படின்னா என்ன வனாந்திரம் வனாந்திரமா தான் இருக்கும் ஆனா ஊற்றப்பட்டால் என்ன நடக்குது அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி சொல்லுங்க வனாந்திரமான இந்தியாவே வனாந்திரமான இந்தியாவே வயல்வெளியாய் நீ மாறுவாயாக வயல்வெளியாய் நீ மாறுவாயாக வயல்வெளிதான் சபை வயல் இருக்கிற ஒவ்வொரு நெல்லும் நம்மதா ஆமென் ஒவ்வொரு வயல்லயும் புல்லு இருக்க புல்லா நெல்லா நெல்லு ஏன் புல்லுன்னு சொல்றோம் நெல்லு 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 இது நீ நானும் தான் வனாந்திர வயல்வெளியாய் மாறுமா எப்பொழுது ஊற்றுமையா ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் வயல்வெளியாய் மாறுகிறது நாங்க தான் வயல்வெளி உலகமும் சபைகள் வயல்வெளிகள் எழும்புவதாக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா சபைகள் பெருகட்டும் ஊற்றப்படும் போது அடுத்து வனாந்தரம் காடாய் மாறும் வனாந்தரம் காடாய் மாறும் காடுகள் என்றால் என்ன அடர்ந்த மரங்கள் உள்ள காடுகள் ஆமென் சொல்லுங்க அடர்ந்த மரங்கள் அடர்ந்த மரங்கள் மரங்கள் தான் சபைகள் சபைகள் எழும்ப எழும்ப சபைகள் எழும்ப எழும்ப காடு உண்டாகும் காடு உண்டாகும் அதுதான் நம்ம வீடு நம்ம வீடு ஜெப வீடு ஜெப வீடு ஜெப வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மரமும் விசுவாசி சபை ஒரு காடா வீடா எழும்புவதாக எப்பொழுது ஊற்றப்படும் போது ஆவியானவர் ஊற்றப்படும் போது வனாந்தர வயல்வெளி 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 காடு வயல்வெளி காடு அடர்ந்த மரங்கள் அடர்ந்த மரங்கள் நன்றி ஆண்டவரே அப்படியே ஸ்தோத்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எழுப்புதல்ல தேசத்துல எழுப்புதல் வரும்போதெல்லாம் இது நடக்குமா வனாந்திரமான இந்தியாவுல வயல்வெளி உண்டாகும் அடர்ந்த மரங்கள் 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 எழும்பும் காடுகள் உண்டாகும் பாருங்க 16 வசனம் இந்த வனாந்திரத்திலே நியாய வாசமா இருக்கும் சொல்லுங்க நியாயம் தேசத்துல நியாயம் தேசத்துல நியாயம் ஆவியான ஊற்றப்படுவதால ஊற்றப்படுவதால தேசத்துல தேசத்துல நியாயம் உண்டாகுமா நியாயம் உண்டாகும் நீதி உண்டாகும் நீதி உண்டாகும் நீதி தங்கி தங்கி தரிக்கும் நீதி தங்கி தரிக்கும் நியாயம் நியாயம் நீதி நீதி எங்கள் இந்திய தேசத்திலே எங்கள் இந்திய தேசத்திலே லஞ்சம் இல்லாத தேசம் லஞ்சம் இல்லாத தேசம் நீதியை நீதியை கொடுக்கிற தேசம் கொடுக்கிற தேசம் நீதிமன்றங்களிலே நீதிமன்றங்களிலே நீதி வழங்குகிற தேசம் நீதி வழங்குகிற தேசம் ஹல்லேலூயா அநீதி அவுட் அநீதி அவுட் தேங்க் யூ அப்பா தேங்க் யூ அப்பா காரண ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோ ஊற்றுமையா ஊற்றுமையா தேங்க் யூ அப்பா தாகத்தோடு காத்திருக்கிறோம் தேங்க் யூ அப்பா தாகத்தோடு உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும்
வனாந்தர வனாந்தரமா இருக்கும் ஊற்றப்படும்போது வனாந்தர வயல்வெளி வனாந்தர வயல்வெளி நியாயம் உண்டாகிறது நியாயம் உண்டாகிறது நீதி உண்டாகிறது நீதி உண்டாகிறது 17 வசனம் பாருங்க நீதியின் கிரியை என்ன சமாதானம் சமாதானம் நீதியின் பலன் அமரிக்கையும் சுகமோ அமரிக்கையும் சுகமோ நீதி நியாயம் சமாதானம் அமரிக்கை சுகம் நீதி நியாயம் சமாதானம் அமரிக்கை சுகம் ஹalleluya wonderful கைதட்டுங்க பார்க்கலாம் ஹalleluya ஆவியானவர் ஊற்றப்படுவதால ஊற்றப்படுவதால எங்கும் வயல்வெளிகள் எங்கும் வயல்வெளிகள் எங்கும் மரங்கள் எங்கும் மரங்கள் எங்கும் காடுகள் எங்கும் காடுகள் நீதி நீதி நியாயம் நியாயம் சமாதானம் சமாதானம் அமரிக்க அமரிக்க சுகம் ஆவியானவர் ஊற்றப்படுவதால ஆவியானவர் ஊற்றப்படுவதால தேசத்திலே தேசத்திலே இயேசையா இயேசையா இரட்சகரே நன்றி ஐயா நன்றி ஐயா இயேசையா இயேசையா இரட்சகரே இரட்சகரே நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா வனாந்தரம் வயல்வெளியாய் மாறச் செய்பவரே வயல்வெளி காடாக மாறச் செய்பவரே வனாந்தரம் வயல்வெளியாய் மாறச் செய்பவரே வயல்வெளி காடாக மாறச் செய்பவரே நியாயம் நீதி சமாதானம் தேசத்துக்கு தருபவரே நியாயம் நீதி சமாதானம் தேசத்துக்கு தருபவரே அமரிக்கையும் சுகமோ என்றும் தருபவரே அமரிக்கையும் சுகமோ என்றும் தருபவரே நீதி நியாயம் சமாதானம் உண்டாவதாக நீதி நியாயம் சமாதானம் தேசத்துல உண்டாவதாக அமரிக்கையும் சுகமும் உண்டாவதாக அமரிக்கையும் சுகமும் உண்டாவதாக இயேசையா 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 Thank you appa இயேசையா மீண்டும் அந்த 18 அதிகாரத்துக்கு சென்று நாம் முடிப்போமா ஒன்று ராஜாக்கள் 18 செல்லுவோம் மீண்டும் அல்லேலூயாமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு காரியம் தண்ணீர் என்பது ஆவியானவரை குறிக்கிறது இன்னொன்று வசனத்தையும் குறிக்கிறது ஆமேன் சொல்லுங்க அந்த எபேசு அதை மட்டும் எபேசு 5:25 போயிட்டு திருப்பி வந்துடுவோம் குயிக்காக ஒரு 10 நிமிடம் உற்சாகமாக இருக்கிறீங்களா எனக்கு உற்சாகமாக இருக்க உங்களை பார்க்கிற பொழுது அல்லேலூயா ஆமேன் பலிபீடம் கட்டி கொண்டு இருக்கிறோம் அந்த பலிபீடம் விழாவில் இருந்து வருகிற தண்ணீர் நம்மை வாழ வைக்கிற தண்ணீர் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார் தண்ணீர் வசனமாக தண்ணீர் முழுக்கினால் நம்மை பரிசுத்தமாய் நம்மை கழுவ ஆமென் சொல்லுங்க நம்மை பரிசுத்தமாய் கழுவி அவர் முன் கரை திரை அல்லாத மகிமையான சபையாக நிறுத்தும்படி அப்போ ஏன் சிலுவையில் பலியானார் ஏன் தண்ணீர் வந்தது என்றால் அதான் வசனமாகிய தண்ணீர் ஆவியானவர தண்ணீர் நம்மை பரிசுத்தமாய் கழுவி அவர் முன் பரிசுத்தராய் நிறுத்தும்படி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அதற்காக அவர் கொடுத்த கிரயம் சிலுவை அதற்காக கொடுத்த கிரயம் இரத்தம்
பலி அதற்காகத்தான் பலியானா அதற்காகத்தான் ஒப்பு கொடுத்தா நாமெல்லாம் வசனமாய தண்ணீரால் கழுவப்பட அந்த தண்ணீர் எங்கே இருந்து வருகிறது விலாவில் இருந்து வருகிறது யோவான் தெளிவாக சொல்லுகிறார் ஈட்டியால் குத்தப்பட்டு அந்த விலாவில் இருந்து வழிந்து விடுகிற தண்ணீர் தான் ஆவியானவராகிய தண்ணீர் வசனமாய தண்ணீர் ஆமென் சொல்லுங்க ஆராதனை ஆராதனை அப்பாப்பா ஆராதனை தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க நாங்கள் கழுவப்பட தண்ணீரை ஊற்றினீரே நாலு குடமல்ல நாளெல்லாம் எங்களுக்கு தண்ணீர் ஆமே வற்றாத தண்ணீர் ஜீவ தண்ணீர் ஆவியானவராகிய தண்ணீர் வசனமாகிய தண்ணீர் நீங்க வசனம் வாசிக்கும் போதெல்லாம் கழுவப்படுறீங்க தண்ணீர் தண்ணீரால் கழுவப்படுறீங்க இப்ப கடைசியாக இப்படி செய்த பின்னாலதான் அவர் ஜபம் ஏறெடுக்கிறார் அந்த ஜபத்தை மட்டும் சொல்லி நாம் ஜபித்து முடிப்போமா இதை இப்படியும் சொல்லலாம் எலியாவின் பீடம் எழுப்புதல் பீடம் இன்னொன்னு ஜப பீடம் ஜெய பீடம் ஜப பலி பீடம் ஜெய பலிபீடம் என்றும் சொல்லலாம் ஆமீன் ஜபம் இருக்கிறது ஜெயமும் இருக்கிறது ஆமீன் சொல்லுங்க எப்படி ஜபிக்கிறார் பாருங்க 36 அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்று நல்ல தமிழ் சொல்லுவதே எனக்கு பதில் தாரோ எனக்கு பதில் ஆன்சர் மீ என்று கதறுகிறார் சொல்லுங்க ஆன்சர் மீ லார்ட் ஆன்சர் மீ லார்ட் ஆன்சர் மீ ஆன்சர் மீ பதில் தாரோ பதில் தாரோ ஆபிரகாமின் தேவனே ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே யாக்கோபின் தேவனே நீர்தான் தேவன் நீர்தான் தேவன் கர்த்தராகிய தேவன் நீரே கர்த்தராகிய தேவன் நீரே இதை ஜனங்கள் அறியும்படிக்கு ஜனங்கள் அறியும்படிக்கு அக்கினியை இறக்கும் அக்கினியை இறக்கும் எனக்கு ஆன்சர் பண்ணு எனக்கு ஆன்சர் பண்ணு ஜீசஸ் ஜீசஸ் தகப்பனே தகப்பனே ஹalleluya ஆமென் சொல்லுங்க ஆமென் ஒரு சின்ன ஜெபம் அற்புத ஜெபம் அக்கினி இறங்கியதா 38 வசனம் என்ன சொல்லுது கர்த்தர் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் அங்க இருந்த அத்தனையையும் வற்றி போக செய்தது வேண்டாத அனைத்தும் வற்றி போக செய்கிறவரே சொல்லுங்க அனைத்தையும் வற்றி போக செய்பவரே அதனாலதான் இங்க எப்படியாய் இந்த பல்லவியில பாடுறோம் பரலோக அக்கினி எங்கும் பற்றி எரிய வேண்டும் பரலோக அக்கினி எங்கும் பற்றி எரிய வேண்டும் பாவ செயல்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும் அனைத்தையும் சுட்டரிக்கப்பட்டது பாவ செயல்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும் தகப்பனே ஜெபிக்கிறோ தகப்பனே அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி தங்கியப்பா அக்கினி ஆமே பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி நெருப்பாய் அப்படி எழுந்திருங்க பார்க்கலாம் அபிஷேகம் தயும் வழி நடத்தோ அக்கினி நெருப்பாயிறங்கி வாரோ அபிஷேகம் தந்து வழி நடத்தும் எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தி அக்கினியா சுட்டரித்தீரே
எங்கள் தேசத்தின் குற்றங்களை எரித்து எங்கள் தேசத்தின் குற்றங்களை தேசத்தின் குற்றங்களை எரித்து விடும் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி கும்பிடுங்க பார்க்கலாம் அக்கினி இறங்கட்டும் தேசத்துல இறங்கட்டும் தேசத்துல பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி தேங்க் யூ அப்பா அக்கினி ஜீசஸ் அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி அப்படி அக்கினி இறங்கியதால 450 பாகால் அந்த தீர்க்கதரிசிகள் அவுட் வெட்டப்பட்டார்கள் அப்படினா பாகாலின் கிரியை இல்லாமல் அழிக்கப்படுகிறது ஆமென் சொல்லுங்க எலியாவின் பலிபிடத்தால அவருடைய ஜெபத்தால என்ன நடக்கிறது பாகாலின் கிரியைகள் அழிக்கப்படுகின்றன ஆமென் ஆமென் விசுவாசிக்கிறீங்களா கல்வாரி பலிபீடத்தால பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டன ஆமென் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டன பலிபீடமே கல்வாரி பலிபீடமே சிலுவை துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் சிலுவையில் ஆணியடித்து அவைகளின் மீது வெற்றி சிறந்தார் சத்தமா சொல்லு பிசாசின் கிரியைகளை ஆணியடித்து துரைத்தனங்களை உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் கல்வாரி பலிபீடம் எலியாவின் பலிபீடம் எழுப்புதல் பலிபீடம் பாகால்கள் பிசாசின் கிரியை அழிக்கிற பலிபீடம் இறுதியிலே எழுப்புதல் எப்படி உண்டாகிறது ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள் ஆமென் சொல்லுங்க ஜனங்கள் எல்லாரும் போனதை கண்டபோது தூரமான ஜனங்கள் உம் அருகே வர வேண்டும் சொல்லுங்க அருகே வர வேண்டும் கர்த்தரே தெய்வம் என்று காலடியில் விழ வேண்டும் நடக்குமா கரங்களை உயர்த்துகிறோம் தூரம் போன ஜனங்கள் குப்புற விழுந்தார்களே கர்த்தரே தெய்வம் என்று கதறினார்களே அந்த காட்சியை நாங்க பார்க்கணும் என்று சொல்லும் நாட்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் எலியாக்கள் எழுப்பட்டும் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இறுதியிலே எழுப்புதல் மேகம் பாருங்க 45 வாசித்து ஜெபிப்போம் அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆமென் சொல்லுங்க ஒரு பக்கம் அக்கினி இன்னொரு பக்கம் மழை அல்லேலூயா நன்றி ஆண்டவரே தேங்க் யூ அப்பா அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி பாரத தேசத்தை ஜபமேகம் மூட வேண்டும் பாரத தேசத்தை ஜபமேகம் மூட வேண்டும் பெரிய காற்றடித்து பெருமழை பெய்ய வேண்டும் பெரிய காற்றடித்து பெருமழை பெய்ய வேண்டும் ஒற்றுமையா வல்லமையை சொல்லுங்க ராஜா ராஜா ராகத்தோடு
ஜபங்கள் தூவம் போல உம்முன் எழவேண்டும்.